தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா. பழனியில் பக்தர்கள் பங்கேற்பின்றி நடைபெற்ற திருத்தேரோட்டம். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா. ஜோதியை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். இயந்திரம் மூலம் அறுவடை செய்ய ஆர்வம் காட்டும் விவசாயிகள். மன்னார்குடியில் 10,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கம். பழைய நடைமுறைப்படி நெல் கொள்முதல் செய்வதில் விவசாயிகள் கோரிக்கை. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் 2வது நாளாக பின்னலாடை உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். நூல் ஏற்றுமதியை தடை செய்ய வலியுறுத்தி ரயில் நிலையம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற எருது விடும் விழா. காளைகளை அடக்க இளைஞர்கள் போட்டா போட்டி. தமிழக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை. ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு.